வெல்கம் டு சர்ச சமையல். இவங்க வந்து எங்க சம்பந்தி வீடு ரிலேஷன் மோனிங்க. இவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு காட்ட போறாங்க. இவங்களோட தோட்டத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். என்ன மோனி, குக்கிங்ல இன்ட்ரஸ்டா உங்களுக்கு? இன்ட்ரஸ்ட் இருக்குங்க. நிறைய செய்வீங்களா? நிறைய செஞ்சோம். அவங்க செஞ்சது எல்லாம் எங்கிட்ட காட்டினாங்க. பீஸா பண்ணாங்க, சமோசா பண்ணிருக்காங்க, இன்னும் கோதுமை பரோட்டா எல்லாமே நீங்களே செஞ்சிருக்கீங்களா? சூப்பரா பண்றாங்க சமையல். இன்னைக்கு அவங்க செய்யற மஷ்ரூம் பிரியாணி, நாங்க அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுக்க போறாங்க. வாங்க பாக்கலாம். உங்க பிரியாணி சாப்பிட நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க வியூவர்ஸும் பாக்குறதுக்காக வெயிட் பண்றாங்க. போலாமா? இன்னைக்கு நம்ம செய்ய போற மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான அளவுகள் பாத்திரலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வர கொத்தமல்லி தனியா எடுத்திருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கோம். அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. இது தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பிரிஞ்சி எல்லாம் இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி மசாலுக்கு நம்ம இதை வறுத்து அரைச்சிக்கலாங்க. பாருங்க, உங்ககிட்ட காட்டின மசாலெலாம் மோனிக்கா வந்து வறுத்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க. வறுத்து அரைச்சோடனே அந்த பிரியாணி வாசம் ஜம்முன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி செய்ய போகிற பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, தக்காளி 2 இதை எல்லாத்தையும் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்காங்க. 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு 3 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. ஆயிலும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம வாசனை ஜாமான் போட்டு தாளிச்சிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மோனிக்காய் இதை நல்லா வதக்கிட்டுருக்காங்க. இதை 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துறாங்க. தக்காளி சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ மோனிக்கா 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறாங்க. என்ன மோனிக்கா? அம்மாச்சிக்கு இன்றைக்கி சூப்பர் பிரியாணி செஞ்சு மோனிக்கா அசத்த போகிறாங்க. அதுக்காக தான் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி. என்னடா, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சுங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் போட போகிறோமா மோனிக்கா? இல்லைங்க அம்மாச்சி, மிளகு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து கலரும் கிடைக்கும். அது இல்லாமல் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி சூப்பர். ஓகே ஓகே ஓகே. இதில் மிளகு போட்டுக்கனால நம்ம பச்சை மிளகாய் மட்டுமே போட்டிருக்கோம். கலருமே நல்லா இருக்கும் இல்லையா? கலப்பாக்கட்டி ஸ்டைலில் வரும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். அதனால் நம்ம இன்னைக்கு மிளகாய் தூள் வேண்டாம். ஆமாம். ஓகே. இப்போ அரைச்சி வச்ச மசால் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த மசால் தான் இதுக்கு கலரே. என்னடா? ஆமாங்க அம்மாச்சி. இப்போ மஷ்ரூம் சேர்த்துடலாமா? மஷ்ரூம் சேர்த்துங்க. இப்போ இன்றைக்கி 1 கிலோ சீரக சம்பாவுக்கு 3 மஷ்ரூம் பாக்கெட் சேர்த்துருக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு வருது. அந்த ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வருது. இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி புதினா போட்டு தயிர் சேர்க்க போகிறோங்க. நல்லா வத்துட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம தாளித்து வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மோனிக்கா, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அடுத்து என்னடா பண்ண போகிறேன்? இப்போ வந்து எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, அதனால வந்து 4 ஸ்பூன் தயிரும் கொத்தமல்லி புதினாவும் போட போகிறோம். இப்போ தயிர் சேர்த்துட்டாங்க. மல்லி புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. இது நல்லா வதக்கி விட வேண்டடா. ஆமாங்க அம்மாச்சி, தயிர் நல்லா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிடும். அப்படியே பக்கத்து அடுப்பில் மோனிக்கா மஷ்ரூம் கிரேவியும் பண்ணுறாங்க. அதையும் தாளித்து விட்டுட்டாங்க. மஷ்ரூம் வந்து அதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. கடுகு தான் போட்டு இன்றைக்கி தாளிச்சிருக்காங்க. வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டுருக்காங்க. பிரியாணி ஒரு பக்கம் ஆயிட்டுருக்கு, மஷ்ரூம் கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகுதுங்க. இப்போ இது நல்லா வதங்கியாச்சுங்க, தண்ணி விட்டாச்சு. 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி விடுறோம் நாங்கள் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது உங்களுக்கு உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணுமோ அல்லது பெப்பர் வேணுமோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அப்புறமா நம்ம மூடிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே மோனிக்கா வந்து ரொம்ப நல்லா வதக்குனாங்க.
அது வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப வெட்டி வச்ச மஷ்ரூம் சேர்த்துட்டாங்க மஷ்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ணிருக்காங்க இப்போ நல்லா கொதிச்சு வருதுங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம உப்பு காரம் இந்த ஸ்டேஜ்ல பார்த்துட்டு நம்ம அரிசி போடலாம் இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம சீரக சம்பா அரிசி ஒரு கால் மணி நேர தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கோம்ங்க இப்போ சேர்த்துறலாம் இப்போ மோனிகா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேக்கறாங்க அரிசியை இன்னைக்கு மோனிகா செய்யற மஷ்ரூம் கிரேவிக்கு மல்லி தூள் சேர்த்திருக்காங்க சாம்பார் தூள் சேர்த்திருக்காங்க தனி மிளகாய் தூள் போட்டுடா சிக்கன் மசாலாவும் இதல சேர்த்திருக்காங்க இப்போ பாருங்க இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் 2 நிமிஷத்துல இத இறக்கிரலாம் இப்போ இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்க மஷ்ரூம் கிரேவிக்கு தேங்காய் முந்திரி கசகசா அரைச்சு வெச்சிருக்கோம்ங்க ஒரு 4-5 முந்திரி கொஞ்சமா கசகசா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சாச்சு இப்போ இந்த அளவுக்கு கிரேவி சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இத சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சாச்சுனா மோனிகா செஞ்ச மஷ்ரூம் கிரேவியும் ரெடிங்க இப்போ அரிசி போட்டு நல்லா கொதி வந்திருச்சுங்க உப்பு காரம் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து லெமன் புளிஞ்சிட்டு ஒரு சவுண்ட் விட்டு இறக்கிரலாம் இப்போ மோனிகா ஸ்டைல்ல இன்னைக்கு ஆஃப் லெமன் புளிஞ்சிட்டு இப்போ மூடி போட்டுற போறாங்க இந்த அளவுக்கு கொலகொலப்பா இருக்கும்போதே மூடி போட்டுருவாங்க ना वो पड़े अब और कल मण नेर टाइम वैसे इकें इन मुकाल पदम वो सउंड विरा इंब मूड़ पटरला मूड़े और सउंड वरटें पाकल इोनिका से प्रयाणी सूपर प्रयाणी तलपा कटी प्रयाणी सैवत रेडी आचें इोनिका वह परटी विटर कलर सड़ा मोनी सूपर सूपर ना से பாருங்க நல்ல உதிருதுரா உதிருதுரா சூப்பரா வந்திருக்குங்க பிரியாணி அருமையா இருக்குடா மோனி செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குமா மோனி செஞ்ச பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா சூப்பரா இருக்கு பேத்தினா சும்மாவா சாப்பிடு சாப்பிடு மோனி வெரி குட்டா அக்கா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மோனி எங்க சம்பந்தி வீட்டை எல்லாருமே வந்து கீழே உட்கார்ந்து தான் சாப்பிட்டாங்க என்னால கால் மடிச்சு உட்கார முடியாது அப்படிங்கறனால நான் சேர்ல தான் உட்கார்ந்து சாப்பிட போறேன் அம்மாச்சி எப்படி இருக்கீங்க அம்மாச்சி சூப்பரா இருக்கா வாசமே செமையா இருக்கு மணி அப்புறம் இந்த கிரேவி ஒன்னு பண்ணிருக்கீங்களா ஆமா இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கும் இந்த கிரேவிக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கு இது வந்து குழம்பு மாதிரி இருந்தாலுமே ரொம்ப இதுக்கு வந்து காம்போ வந்து சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்க மணி சரிங்க அம்மாச்சி இந்தமாரி யதார்த்தமான உறவுகளுடன் காலையில இருந்து சாயங்கால வரைக்குமே இருந்துட்டோம்னு சொல்லாங்க ரொம்ப நல்லா இன்னைக்கு பொழுது போச்சு எல்லாரும் சாப்பிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் அவங்க வீட்ல இருந்த டாமி பாருங்க அதுவுமே மோனிகா செஞ்ச மஷ்ரூம் பிரியாணிய ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்களே இப்போ நாங்க ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்காக முருங்கைக்காயும் முருங்கக்கீரையும் எங்க சம்பந்தியும் அவங்க சித்ராவும் அதாவது எங்க சம்பந்திக்கு மருமகள் வேணும் அவங்க ரெண்டு பேரும் போய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மோனிகா அவங்க அம்மா எங்களுக்காக பறிச்ச முருங்கைக்காய் எல்லாத்தையும் மோனிகா கொண்டு வந்து வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு ஓடியே போயிட்டா எல்லாரும் வந்து அவங்கவுங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க இந்த மாதிரியான உறவுகளோட ஒரு நாள் பொழுது இனிமையாக கழிஞ்சிருச்சுங்க மோடி எடுக்காம விடுறது இல்ல போயிட்டு வந்துச்சுடா போயிட்டு வரங்கம்மா அந்த ஒரு ரம்யமான சூழ்நிலையை விட்டு கிளம்பிட்டேங்க மாமாவோட அண்ணா பையன் தங்கவேலு ரொம்ப சூப்பரா வீடு கட்டி தோட்டத்தை ரொம்ப அருமையா வச்சிருக்காரு இந்த நேரத்துல அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் லோகேஷ் எங்களுக்கு முன்னாடி போய் பாருங்க கேட்டை திறந்து விடுறாங்க இவங்க வந்து மோனிகாவோட அண்ணன் கார்டன் இந்த பக்கம் இருக்குது இந்த சைடு வந்து அன்னை வரும் அன்னை கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ அந்த அன்னை கார்டனை விட்டு வெளியில் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சுங்க இப்போ நாங்கள் அரவக்குறிச்சிக்கு நாங்கள் எல்லாருமா பயணப்பட்டுட்டோம் அப்படியே போகிற வழியிலலாம் அப்படியே அவங்க காடு ஃபஸ்ட்டு அவங்க காட்டை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் வர்றோம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படியே வழிநெடுக தென்னை மரம் முருங்கை மரம் இதுதாங்க எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தி எங்கே நீங்கள் திரும்பினீங்கனாலும் முருங்கை மரமாக தாங்க இருக்கும்
முருங்கை மரம் இல்லாத தோட்டங்கள் வீடே இருக்காதுங்க எங்கள் ஏரியாவில். அந்த அளவுக்கு முருங்கை மரம் வழிநெடுக இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் அரவக்குறிச்சியை நோக்கி பயணப்பட்டுட்டோங்க. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ, மோனிகா செஞ்ச இந்த மஷ்ரூம் பிரியாணி, இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.